நூறு வருஷ தமிழ் திரையுலக சினிமா வரலாறுல வந்து நிறைய பெரிய இயக்குனர்கள், அதாவது தமிழ் சினிமாவில் இவங்கெல்லாம் ஸ்டால்வர்ட்ஸ் லெஜெண்ட்ஸ்னு பார்க்குற நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிக்க போகிறாங்க. பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அது என்ன படம் அப்படின்னா கூழாங்கல். கூழாங்கல் படத்தோட ரிவ்யூ தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். காதலா காதலா படத்தில் வந்து மதன் பாப் சின்ன வயசில் கூழாங்கல் முழுங்கினால தான் என் வாய்ஸ் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். அதே கூழாங்கல்ல சட்டையில் அப்படியே தொடச்சி எடுத்து வாயில் போட்டுட்டு அந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் உச்சி வெயில் அடிக்கும் தெரியுமா, பங்குனி வெயில், வெறும் தரையில் நடக்கக்கூட முடியாது அப்படிப்பட்ட வெயிலில் ஒரு கல் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு தாகத்தை தீர்ப்பதற்காக தன் அப்பாவை துரத்தி கொண்டே ஓடுகிறான் ஒரு சிறுவன். இப்போ நிறைய படங்கள் நம்ம பார்க்குறோங்க, அதில் சில படம் சில மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கும். படம் வந்து நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் பார்க்குறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி ரொம்ப ரேரால சில பேர் எங்கேருந்தோ திடீர்னு ஒரு ஒரு சுயம்புலிங்கம் மாதிரி பூத்து வருவாங்க. அவங்க என்னமோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க, சினிமா அதுக்கப்புறம் அதை பண்ண ஆரம்பிக்கும். இப்போ எப்படி வந்து முதல் மரியாதை ஒரு தாக்கத்தை உண்டாக்கிச்சோ, பருத்திவீரன் ஒரு தாக்கத்தை உண்டாக்கிச்சோ, அந்த மாதிரி அவ்வப்போது தமிழ் சினிமாவில் எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவில், கழுத்து வலிக்க திரும்பி பார்க்குற அளவில் ஒரு மாபெரும் படைப்புன்னு வரும். அப்படிப்பட்ட படைப்பு தான் மதுரையைச் சேர்ந்த பி எஸ் வினோத்ராஜ் இயக்கிய கூழாங்கல்ன்ற திரைப்படம். இந்த கூழாங்கல் படத்தில் வந்து ஒரே ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவரோட நஜம் பேர் கருத்துடையான். அவர் இந்த படத்தில் கொடுத்துருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் வந்து அது பெர்ஃபார்மன்ஸா இல்லை ரியாக்டிங் டு த செனாரியோவா இல்லை பிஹேவிங் அக்கார்டிங் டு த கேரக்டரா என்னன்னே சொல்ல தெரியல. இப்போ நிறைய நேரங்களில் நம்ம ரிவ்யூ பண்ணுற ஒரு படத்தை வர்ணனை பண்ணணுன்றதுக்காக படத்தை பற்றி பேசாமல் படத்தை நம்ம எப்படி ரசிச்சோன்றதை பற்றி பேச ஆரம்பிப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு ரிவ்யூவாக தான் இது இருக்கும். பின்னணி இசையில் யுவன் சங்கர் ராஜா வந்து திருஷ்டி போட்டு மாதிரி ரெண்டு இடத்துல தான் கொடுத்துருக்காரு. அந்த சிறுவன்லேருந்து அந்த வயதான மூதாட்டிலேருந்து அந்த படத்தில் நடிக்கிற ஒரு நாய்க்குட்டி முதற்கொண்டு எல்லாருமே ஒரு ஒரு அவார்ட் வினிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் அவார்ட் வினிங் பெர்ஃபார்மன்ஸ்னா, இந்த படம் ஏற்கனவே வந்து ராட்டர்டாம் ஃபெஸ்டிவலில் வந்து ஸ்க்ரீன் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து நயன்தாரா விக்னேஷன் ஒரு மிகப்பெரிய முகவரியை கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த கதையாக இருந்தாலும் சரிங்க, காக்கா வட சுட்ட கதையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து தாகத்தை தீர்ப்பதற்காக காக்கா வந்து குட்டி குட்டியாக கல் போட்டு அந்த கதையாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் உங்கள் பாட்டி வந்து நீங்கள் உங்ககிட்ட சொல்கிற மகாபாரத ராமாயணமாக இருக்கட்டும் சரி, இந்த கதைகள்லாம் எல்லாமே வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு ரிலேட் பண்ணுற விஷயத்தில் இருக்கும். அந்த லெவலில் வந்து இந்த கூழாங்கல் படம் வந்து ஒரு பர்டிகுலர் டீமோகிராஃபியை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த படத்தோட ஸ்டேஜிங் இருக்குது தெரியுமா, அதாவது இந்த கிராஃப்ட்னு என்று அழைக்கப்படும் சினிமா மேலே இருக்கிற கண்ட்ரோல் ஒன்று கிடைக்கும் சில டேரக்டர்ஸ்க்கு. ஸோ இப்படி பி எஸ் வினோத்ராஜ் வந்து அஞ்சாவது தான் படிச்சிருக்காருன்றாங்க. அவர் வந்து மஞ்சப்பேல் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணார். அவர் வந்து நிறைய கூத்துப்பட்ட ட்ராமா இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சொந்த கதையை தான், ஒரு சோக கதையை தான் ஒரு படமா பண்ணியிருக்கார். இப்போ தமிழ் சினிமால வந்து பியூர் சினிமா நம்ம எவ்வளவு பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான சில இயக்குநர்கள். 100 படம் எடுத்த பாலச்சந்திரோட தண்ணீர் தண்ணீர் பார்க்கும்போதோ, இல்ல ஜான் ஆப்ரஹாம் எடுத்த அக்ரஹாரத்தை எழுதி பார்க்கும்போதோ, ஒரு சில படைப்புகள் பாலுமேந்திரன் எடுத்த வீடு படத்தை பார்க்கும்போதோ, படம் அது ஒரு மேக்கப் ஒரு ஸ்டேஜிங் ஒரு பில்டப் அப்படின்லாம் இல்லாம கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப உண்மையா ஜெனுவினா ஹானஸ்டா சொன்னா அது எப்படிப்பட்ட படமா இருக்குமோ அதுதான் கூழாங்கல். இப்ப இந்த கூழாங்கல் படத்தை வந்து நிறைய விவாதங்கள் பிறக்கும், மேடையில நிறைய பேர் இதை வந்து அலங்கரிச்சு பேச போறாங்க. பட் ரிவ்யூன்ற ஃபார்மட்க்குள்ள இந்த படத்தை என்னால அடக்கவே முடியல. ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு படம் இதுதான் ஹீரோ இதுதான் வில்லன், நீங்க எதிர்பார்க்கறத அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க ஹாப்பி எண்டிங் மசாஜ் மாதிரி. ஆனா இங்க ஒரு பயங்கரமான ஒரு பில்டப், அதாவது கான்ஃப்ளிக்ட் கரெக்டான நேரத்துல சரியான நேரத்துல கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆகுது. பேசிக்கலி என்னன்னா, மாறன் சர்மரி மொத்த கதையை சொல்லாம பேசிக்கா சொல்ல முயற்சி பண்றேன். அப்பா வந்து கோச்சுக்கிட்டு சரக்க போட்டு பையனை ஸ்கூல்லேருந்து இழுத்துட்டு போறாரு. எதுக்காகனா பொண்டாட்டி கோச்சிட்டு பொம்பளை பிள்ளை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டா, யாரு மாமியார் வீட்டுக்கு, திரும்ப அவளை கூட்டிட்டு வரணும். அதுக்காக கோவத்துல பஸ் ஏறி போறாரு. திரும்ப ரிட்டர்ன் அங்கே அந்த வீட்டுக்கு போனா ஏற்கனவே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. திரும்ப ஒரு பஸ் பிடிச்சு வந்து வீட்டில் அவளை கொலை குத்து குத்தணும். அவளை, அதாவது ஹீரோ ஹீரோயினை அப்படி வச்சுக்கலாமா, ஹீரோ ஹீரோயின் சொல்லலாமா, ஹீரோ ஹீரோயினை எப்படி கோவத்தில் அடிக்க போறாருன்றதாங்க படத்தோட முடிவு. ஆனால் இவங்க அதை எப்படி முடிச்சிருக்காங்கன்னு, இப்போ எலி பொறி பொறிச்சு சாப்பிட்றவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமா, அது ஒரு காட்சியாக இந்த படத்தில் வருது. ஸோ ஒருத்தரோட லைஃப் ஸ்டைலை பிரதிபலிக்கிற விதத்தில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக அது ஒரு ஒரு நிஜமாகவே நம்ம அந்த சினாரியோவை பக்கத்தில் உட்காந்து விட்னஸ் பண்ணால் ஒரு படமாக இருக்கும்ல, அந்த மாதிரியான படம் தான் இது. அந்த படம் அந்த ஊரில் இருக்கிற வெயில், அந்த சன்லேருந்து வர ஃப்ளாரு, அந்த குதி குதிக்கிற இருக்கிற அந்த தரை, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க குடிக்கிற தண்ணி, அந்த அந்த உடம்புல இருக்கிற வேர்வை முதற்கொண்டு படத்தில் வந்து சவுண்ட் டிசைன் வந்து அந்த படத்தை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எலிவேட் பண்ணுது. கடைசியில் கிரெடிட்ஸில் கூட குடத்தில் தண்ணி ஊற்றுறது கூட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நிஜமாகவே வந்து சினிமாக்காக சினிமா தன்மையோட, இங்கே நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், இங்கே ஒரு கேமரா இருக்குது, நீங்கள் இப்படி வந்து நில்லுங்க, இங்கே மார்க் பண்ண இடத்துல பேசுங்க, மூஞ்சி இப்போ தான் தெரியும், அடுத்த ஆக்டரை காம்ப்ரிஹெண்ட் பண்ணுங்க, டைலாகை கரெக்டாக பேசுங்க, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தோட ஃப்ரேமுக்காக வேலை பார்த்துருக்காங்க. இந்த படத்துக்காக அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த கேள்வியெல்லாம் வந்து யோசிக்கவே முடியல. முழுக்க முழுக்க அந்த பையனோட நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுது. நாலே நாலு கேரக்டர்ஸ் தான் கோர் கேரக்டர்ஸ், அதில் இத்தனைக்கும் ஒரு கேரக்டர் கடைசி வரைக்கும் காட்டவே கூட இல்லை. என்ன ஒரு ஒரு போர்ட்ரேல் ஆஃப் லைஃப், அந்த பாய்க்னன்சி ஆஃப் த ஸ்டோரி வந்து உங்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும்ன்றதுல வந்து மாற்றிருக்கிறதே கிடையாது. ஸோ நம்ம நிறைய நேரத்தில் குத்தங்குற சொல்கிறோம்ல, என்ன தமிழ் சினிமா எடுக்கிறீங்க அப்படின்னு அப்படி பேசுகிறவங்க எல்லாரும்
தயவு செஞ்சு கூழாங்கல் படம் பாருங்க, இல்லைனா அதே கலால உங்களை அடிக்கணும். ஏன்னா நம்ம நிறைய நேரங்கள் இந்த மாதிரி ஒரு அரிய படைப்பு வரும்பொழுது அதை பார்த்து செலிப்ரேட் பண்ணி கொண்டாடி அதை மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவாக மாற்றாம அப்புறம் நம்ம வந்து சும்மா உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. ஸோ எவ்ரி சிங்கிள் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் கம்பைன்ஸ் டுகெதர் அண்ட் யூனோ அது அவ்வளோ அழகாக ஒரு சங்கமிச்சு இந்த கதையை இந்த இந்த நீங்கள் பார்க்குற இந்த 24 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டை அப்படி பியூட்டிஃபுல்லாக தூக்கிட்டு போய் வைக்கிறதுக்காக எல்லாருமே வேலை பார்த்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல படம்னு ஒன்று எடுத்துப்பீங்களா, அதில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த பாக்ஸில் இருக்குது. வசனமாக இருக்குது, ஸ்டோரியாக இருக்குது, ஸ்க்ரீன் பிளேவாக இருக்குது, கேரக்டர் ஆர்க்காக இருக்குது, கான்ஃப்ளிக்டாக இருக்குது, கிளைமேக்ஸாக இருக்குது. நல்ல படம் பண்ணணும்னா ஒரு ப்ரோட்டோடைப் உருவாக்குவீங்களா, அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு I plead you to go watch Koozhaangal. It is much more than a regular Friday release. There is more in this film for you to, enna solradhu, puridha level liye vandhu indha padam neenga paakumbodhu adhu unga mela create pandra baadhippunala ungalku innum sila perspectives open up aagum. ஒரு சில படங்களால் மட்டும்தான் நீங்கள் அந்த படம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகிற டிக்கெட்டை தாண்டி சில விஷயத்தை உங்கள் மனசில் கொடுக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் கூழாங்கல் வில் பி அ வெரி வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். என்னடா வில்லன் இல்லையே, என்னடா கிளைமேக்ஸ் முன்னாடி குத்துப்பாட் இல்லையே, என்னடா வந்து டபுள் மீனிங் ஹியூமர் இல்லையே அப்படின்லாம் தயவு செஞ்சு கேள்வி கேட்காதீங்க. இது அதெல்லாம் தாண்டி இன்றைக்கெல்லாம் சென்சர் சர்டிஃபிகேட் போடும்போதே சே 2 மணி நேரமா அப்படின்ற லெவலில் யோசிக்கிறோம். அதெல்லாம் இல்லாமல் க்ளீனாக கிளியராக கிறிஸ்பாக ஒரு பர்டிகுலர் வாழ்வியலை பிரதிபலித்த ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தமிழ் சினிமா. ஸோ ப்ளீஸ் கோ வாட்ச் இட்.